இந்த காலை வேளைக்காக தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அமர்ந்திருங்கள், கவலைப்படாதிருங்கள், அங்கும் இங்கும் அலசடிப்பட்டு ஓடாதிருங்கள். சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து ஒரு நாள் நான் மத்தியான வேளையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தேன், அமைதியாக அமர்ந்திருந்தேன். அமர்ந்து அப்படியே என் உள்ளிந்திரியங்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. என் இருதயம் அவரை நோக்கி அனல் கொண்டது. அப்பொழுது தேவனை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று என் வலது காதிலே ஒரு குரல் கேட்டது, சிலுவையில் தானப்பா உனக்கு நிம்மதி உண்டு என்ற குரல். உடனே நான் ஆச்சரியப்பட்டு சிலுவையை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட வேதனைகளை குறித்து தியானித்தேன். அவருடைய இரத்தம் என்னை எப்படி கழுவியது, என் பாவங்களை கழுவியது என்று. என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்னுடைய இருதயம் அப்படியே அமைதியானது. கர்த்தருடைய குரல் என் செவிகளில் ஒலித்தது. எத்தனை அருமை பாருங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய செவிகளிலும் இதே போல பேசுவாராக. அதைத்தான் அமர்ந்திருத்தல் என்று இந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, உதவுமுடைய பாதத்தில் தன்னுடைய மாம்சத்தை தன்னுடைய மனதை அடக்கி அமர்ந்து பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா, தாவீது எப்படி ஒரு பெரிய யுத்த வீரனாய் எழும்பினானோ அதே போல் உடைய பிள்ளைகளை அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் எழுப்ப போகிறதற்காய் உமக்கு நன்றி. அப்படியே செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய கலக்கங்களை எல்லாம் நீக்கி கண்மணி போல காத்து இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.